வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சேப்பக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அரை கிலோ அளவுக்கு சேப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா வேக வச்சுட்டு தோலெலாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாணலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சேப்பக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், உப்பு. அரிசி மாவு சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.